இந்த வீடியோல நாம கம்பேர் பண்ண போற ரெண்டு போன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து Redmi 12 5G, இன்னொன்னு வந்து Iqoo Z6 Lite 5G. இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன போன் வாங்கணும்னு சொல்லிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு போன்ல ஏதாவது ஒரு போன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். Redmi 12 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 450 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது Iqoo Z6 Lite 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் அவங்களும் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Iqoo ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 460 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே எந்த டிஸ்பிளே பெட்டரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு Iqoo Z6 Lite 5G டிஸ்பிளே தான் பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு 120Hz கொடுத்துருக்காங்க. பிக்சல் பேரஞ்சும் Iqoo Z6 Lite 5G-ல தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z6 Lite 5G-க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Iqoo Z6 Lite 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் டிராகன் 4 Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Redmi 12 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. Iqoo-ல வந்து பார்த்தீங்கன்னா 4 Gen 1, Redmi-ல வந்து பார்த்தீங்கன்னா 4 Gen 2. 4 Gen 2-னா ஒன்றும் இல்லை, 4 Gen 1-னோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் 4 Gen 2. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-ல தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Redmi 12 5G-க்கு தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Redmi 12 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ. இது Iqoo Z6 Lite 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் சென்சர். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க ஒரு சென்சர் வந்து வேஸ்ட் தான். அதுக்கு பதிலாக இவங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சென்சர் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரெண்டு ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவை பார்த்தீங்கன்னா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் கேமராவில் எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Iqoo Z6 Lite-ல வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது Redmi 12 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சேம் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் ஒரே மாதிரி 18W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு 33W சார்ஜர் கொடுத்துருந்தா கூட ஓகேவா பட்டிருக்கும், ஆனால் இவங்க வந்து வெறும் 18W தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் வந்து ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். Iqoo Z6 Lite 5G-ஓட 6GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதே Redmi 12 5G-ஓட 6GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 13500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 1000 ரூபீஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் Redmi 12 5G-க்கு தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் Iqoo Z6 Lite 5G-ஓட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் பேரஞ்சும் Iqoo Z6 Lite 5G-ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Iqoo Z6 Lite 5G-ஓட கான்ஸ். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12 5G கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லேயும் 18W தான் கொடுத்துருக்காங்க. இந்த Iqoo Z6 Lite 5G-ஓட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12 5G கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. நெக்ஸ்ட் Redmi 12 5G-ஓட ப்ரோஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. Redmi 12 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z6 Lite 5G கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபீஸ் கம்மியாக கிடைக்குது. நெக்ஸ்ட் Redmi 12 5G-ஓட கான்ஸ். Redmi 12 5G-ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்குவேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Redmi 12 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கம்மியாக நமக்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, அப்புறம் உங்களுக்கு ப்ரீமியமான கிளாஸ் பில்டு கிடைக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் விட எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். ஸோ நான் Redmi 12 5G தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஃபோன் சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.